Hey guys, welcome back. In this video, we will review the Nykaa Skin Secrets Bubble Sheet Masks. So, there are two variants. One is charcoal, one is volcanic ash, one is detox, and one is deep cleanse. This price is 199 rupees and 23 grams product. This is the first step of skin care. That is the cleanse. That is the major purpose. So first ninga idu apply pannite 10 minutes vittu eduthadukaprom kandipa wash pananum. So ippo innikku na use panna poradhu vandha pathingana volcanic ash, because adu vandha enakku better ah suit aagum compared to charcoal. So adanalai na innikku vandha volcanic ash dhaan vandha use panna poren, and idhu dhaan enoda before video eppadi enoda skin irukku idu use pandradhukku munnadi abingiradhu. Ippa vandu nama idu apply pannite idoda full entire process na avangaloda share panikka poren, ena enak eppadi feel aachu eppadi irundhadu, and end la before and after rendume na potturken, so that adu vandu ungalku easy ah irukum neenga decide pandradhukku vaangnuma vendama abingiradhukaga. So idu eduthinga ulla vandu pathinga or black color la dhaan irukku andha sheet mask, and konjam soapy ah dhaan irukku, konjam anganga already bubbles vandu already irukku. Idha neenga vandu open panni eduthu ungaloda skin la neenga apply pannumbodhe ungalku paathale theriyum sheet masks velila full ah vandu or madri bubble ah soap vandu இருக்கு. அப்படி தான் வந்திருக்கு, and இது அப்ளை பண்றதும் கொஞ்சம் பெருசா இருக்கறனால என் ஃபேஸ்க்கு சூட் ஆல கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா, பட் குட்டி ஃபேஸா இருந்துச்சுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது உங்களோட ஃபேஸோட சைஸ்க்கு இது பண்றதுக்கு. நான் இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ண இத கரெக்ட்டா என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி அதை செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள, யூசுவலாவே ஷீட் மாஸ்க் வந்து எனக்கு அவ்வளோக்கு பத்தாது, பட் somehow இது ரொம்ப பெருசா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதுல இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, யூஸ்வலா எப்போ நம்ம ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணி எப்படி இந்த மாதிரி தடவுவோமோ நான் அதே மாதிரி தடவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி வந்து சோப் மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எப்படி சோப் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு சோப்பி இஃபெக்ட் வந்துருச்சு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஐ வாஸ் இன் எக்ஸ்பெக்டிங் தட், அது வந்தது கொஞ்சம் இன்னும் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்காக ஆயிடுச்சு. ஸோ இதை போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விடணும், அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இன்னுமே நான் வந்து டிசைட் பண்ணுறேன், பிகாஸ் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தது அண்ட் ஆல்சோ என் ஃபேஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, அதுவே எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ எப்படியோ ஃபைனலாக நான் வந்து என்னோடய ஃபேஸில் அதை பச்சாக்குன்னு ஒட்டி ஏதோ பண்ணி அதை ஒட்டி வச்சுட்டேன், அண்ட் கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் நான் இதை வச்சுருந்தேன். ஸோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் பபிள்ஸ் வந்திருந்தது. நம்ம யூஸ்வலாக இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பப்ளியாலாம் இல்லை, இந்த மாதிரி சோப்பு பபிள்ஸ் தான் இருந்தது. அண்ட் இந்த சோப் பபிள்ஸ்னாலேயோ என்னவோ தெரில லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் டிக்லிங் எஃபெக்ட் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போடா 10 மினிட்ஸ் முடியும், எப்போ இதை கழட்டி தூக்கி போடலாம், அந்த அளவுக்கு தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம யூஸ்வலாக ஷீட் மாஸ்க் போட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஸ்கின் கேர் செல்ஃப் கேர் அந்த ஃபீலிங்லாம் இல்லவே இல்லை. பாருங்கள் ஷார்ப் 10 மினிட்ஸ் தான் என்னால் வந்து வச்சுக்க முடிஞ்சது. எனக்கு அதுக்கப்புறம் எப்படா இதை கழட்டுவோம் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் முதல்ல என்ன நினச்சேன்னா ஷீட் மாஸ்க் தானே யூஸ்வலாக நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், போட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறணும் அப்படி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் இது வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, அதாவது இது ஒரு ஃபேஸ் வாஷோட சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதையே நான் அப்போ தான் வந்து படிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதை போய் நான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையே நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது வந்து இன்னொரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும், பிகாஸ் ஷீட் மாஸ்க்கு செல்ஃப் கேர் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ண டீப் கிளென்சிங்லேயே இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் அதோட வேலையே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கான டைம்,
ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபேஸ் வாஷோட சப்ஸ்டிடியூட்டுன்னு எப்போ நான் படித்தனோ அதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா வாட்சும் அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாஷ் பண்ணிக்கலான்னு நல்லா போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் பிஃபோர், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ஆஃப்டர். பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியலை, ஜஸ்ட் தட் என்னோடய ஸ்கின் லைட்டாக சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. தட் இஸ் எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஸ்கின்ல எதுவுமே ஃபீல் ஆகலை. இன்கேஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், பட் எனக்கு அவ்வளோக்கு வந்து பிடிக்கல. அண்ட் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் மை தாட்ஸ் ஆன் திஸ் ஷீட் மாஸ்க். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.